அந்த ஜானகி குடும்பத்தையே நீங்க எல்லாரும் மறந்துடுங்க. அவங்க கூட யாரும் பேசாதீங்க. அவங்களும் நம்மள ஒண்ணா இருந்ததே மறந்துடுங்க. அந்த குடும்பம் நமக்கு முக்கியமா இருந்ததே மறந்துடுங்க. நாம அவங்க மேல வச்ச பாசத்தையே மறந்துடுங்க. பிரீதா குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணா ஒற்றுமையா இருந்தோங்கறதே நீங்க எல்லாரும் மறந்துடுங்க. இது உண்மை இல்ல. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நல்ல வேளை அவங்க போயிட்டாங்க. இப்போதான் வீடு வீடா இருக்கு. குடும்பம் குடும்பமா இருக்கு. இதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம். நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், சிரிப்பு இருக்கும். நம்ம சந்தோஷமா வாழலாம். இங்க பாருமா ராக்கி, நீ என்னோட மருமக, நான் உன்னோட மாமியார். இப்படி தான் பார்க்கற எல்லாரும் நினைக்கறாங்க. உண்மை என்னன்னா நான் உன்னோட அம்மா. இங்க பாரு, நீ மனசளவுல ரொம்ப நல்லவ. அதனால தான் உனக்கு எல்லாரும் நல்லவங்களா தெரியறாங்க. பொதுவா சொல்லுவாங்கல்ல, நல்லவங்களுக்கு எல்லாரும் நல்லவங்களா தெரியவாங்க. இதுக்கு அப்புறம் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிரீதாவ உன் மனசுல இருந்து தூக்கி எறியணும். பிரீதா நல்லவளா இருந்ததை நீ மொத்தமா மறக்கணும். உன் மனசுல இருந்து பிரீதாவுக்கான பாசத்தை தூக்கி எறியணும். உனக்கு உதவி செஞ்சா அப்படிங்கறத நீ மொத்தமா மறக்கணும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அவ என்னோட மகன் மகேஷ். அப்புறம் உன்னோட ஹஸ்பண்டுக்கு செஞ்சதை மறக்காத. அவனுக்கு எவ்வளவு பயங்கரமான வழியை கொடுத்துருக்கா. அவளை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிடு. இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில இருக்க கூடாது. ஒருவேளை இந்த காயத்தை அவ எனக்கு கொடுத்திருந்தானா, நிஜமா சொல்ற நான் அவளை மன்னிச்சிருப்பேன். ஆனா மகேஷ் விஷயத்துல இந்த மாதிரி பண்ணதுக்காக அவளை எப்போதும் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். ஆன்டி, தேங்க் காட், ஃபைனலி பிரீதா உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, எஸ்பெஷலி அந்த லீகல் நோட்டீஸ் அனுப்புனதை கேள்விப்பட்டதுல இருந்து. எப்படி அவளை டாலரேட் பண்ணீங்க, எப்படி அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவிட்டீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அந்த பொண்ணு வெளிப்படையே எல்லாரும் முன்னாடி ரொம்ப நல்லவளா இருக்கா, ஆனா உண்மையிலேயே அவ ரொம்ப கெட்டவ. எனிவே, ஆல்ஸ் வெல் அண்ட் தட் அண்ட்ஸ் வெல். அவ இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு நம்ம கூட பழகி அவ இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. இந்த அளவுக்கு பாசத்தை காட்டி நமக்கு துரோகம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. பிரீதா நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு வழியை கொடுத்துட்டா, அவளோட முகம் எந்த அளவுக்கு அழகா இருக்கும், அவ மனசு இவ்வளவு அழகா இருக்கும் நினைக்கல. ஒருத்தவங்க முகத்தை பார்த்து ஒருத்தர் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாதுல்ல. நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக அவன் நிறைய விஷயம் பண்ணியிருக்கா. அவன் நல்லது பண்ணா, அதனால நல்லவளா தெரிஞ்சா. நீ இப்ப பேசுறல்ல, சிலது மைண்ட்ல இருந்து பேசுற, சிலது மனசுல இருந்து பேசுற. அதனாலதான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நான் சொன்னேன். அவன் நல்லவங்கிறதையே நீ மொத்தமா மறந்துடு. ஆமா அண்ணி, ஏன்னா அந்த பிரீதா அரோரா எப்பவுமே நல்லவளா இல்ல. அவன் நல்லவ மாதிரி இவ்வளவு நாள் டிராமா பண்ணிட்டு இருந்தா. இது எல்லாத்தையுமே அவ ப்ராப்பர்ட்டிக்காக தான் பண்ணா. வாவ் ஷலின், சரியான அம்ப விட்ட. ஃபைனலி இந்த ரிஷப் லூத்ராவை வாய் அடைச்சு போய் நிக்க வச்சுட்ட. முன்னாடிலாம் எல்லாருக்கும் முன்னாடி இவன் பிரீதாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான்ல. பிரீதா பிரீதான்னு எப்போ பார்த்தாலும் அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட இவன் பேசலை. வெரி குட், ஐ லைக் இட். எங்க பாருங்க, நீங்க எதுக்காக இப்ப சோகமா இருக்கீங்க? நீங்க எதுக்குமே அப்செட் ஆக கூடாது. ஒரு விஷயத்துக்கும் நீங்க கோவப்படக்கூடாது. பிரீதா, இங்க பாருமா, நீ சோகமா இருக்காத, என் மேல சத்தியமா சொல்றேன். பாட்டி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பாட்டி.
ये मेले ये ना तपर रखेंगे रहते ये ने को पुरी हमारेंगे द इंगले यार में पुरी जग मारेंगे रागे आपका सोल रहते लम्हे करेक्ट दम पार्टी नांगे अंग होली बड़ी आड़त कलाम पोला नांगे करण सार के हेल्प पढ़ने दम पोनो वेर ऐ द कागुम पोगला ये ना माहिरा करण सार अवलोड केवल माने प्लान ला मारे बड़े पोराने गिल तेरी चर्च ये ना प्लान पार्टी अब माहिरा कोड़ा पन्ना पुरा कल्याण अत्या पोस्टपोन पने टा यदि कना अवनोड़ा कल्याण नारकम बोध महेश अंकल गोना मागनों ने नन्चा अवनोड़ा T20 मैच कॉन्सेंट्रेट पानों नन्चा अदनाला कल्याण डेटा वंताली पोटटा इदनाला माहिरा वो शर्ल नो सेंड ये पड़ेलाम प्लान पनांगा अदावदे ये पड़ी आवदे बांग ड्रिंक कोड़ी के बच्चे बोधे ला अवना बेडरूम को कोड़ी डिपोई माहिरा अवन के नेरकमार कर दे ये लारू पात अगर आप रावन के कलेना आयडों ने नन्चांगे इधर शालिनो माहिरा वों प्लान पन मोदे समीर अदा केट टा समीर दा फोन पनी येंगे किटे सोना अकरण इधर नहीं कुड़ी का द ये ये ना ये लारू कलर है तो की पोटे टर नागला ये दावदे इधर कुल्ला कंडीपा वरन्दर को आप रो वायर वाली का पोदो याना के इंदा कलरों तेरी लिए ना कुड़ी के दम पर प्रीता दा महेश अंकल मेल रंदे ताली बिटा इवदा व्हीलचेयर ले कुड़ी टी वदा मामा का मेल रंदे केर ताली बिटा इधले ये मगन उड़ा वार्ड कारेंगेर के अवन उड़े इंदा नलमे की इंदा पोन्नु दा कारणा ये मेल दा तप्प ना उन्ना नंबर का कुड़ा दा उन्ना इंदा बीट कुला अलाव पनेर के वे कुड़ा दा नांगा दे एड़त के करन कापत्र कागा दा पोनो महिरा शर्लिन उड़ा पोई प्लान लरंदे कापत्र द कागा आना इंदर दरबियो नांगले तपान उंगलाई टो नी पोयर का कुड़ा दे येन्ना आनालो नी पोयर का कुड़ा दे अंदर वीटले सुन्दों बंदों येदुं इल्ला दा पो नी अंदर वीट का पोयर का कुड़ा दे इंगे पार मा सिले पेरी पढ़ना हीर पांगा नाम येन्ना दा उंगल के नल्ले द पन्नालो आवंगल का पुरी वे पुरी आदे அதனால இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செய்யறதே ரொம்ப தப்பான விஷயம். இங்க பாரு நீ உன்னோட வாழ்க்கையில எத்தனை வழியே எத்தனை கஷ்டங்களை நீ பாத்துர்க்க? எத்தனை வெறுப்ப பாத்துர்க்க? அதனால இனிமே நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. எந்த நேரத்துல கடவுள் உன்னோட விதி எழுதுனார்னு எனக்கு புரியவே இல்ல. அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு எப்பலாம் நீ அங்க போறியோ? அப்பெல்லாம் நீ உங்களுக்கு கெட்டவளா தான் தெரியற. பாத்தியா? இப்ப கூட அதேதான நடக்குது. சொல்லு. நீதா அந்த கரணை மகிரா கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சல்ல? ஆனா என்னாச்சு? மறுபடியும் நீ அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் ஏமாத்த தான் வந்திருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்கல்ல? ஆனா பிரீதா, உங்க அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கங்கறத நீ ஏன் மறந்துடுற? ஞாபகம் இருக்குல்ல? உங்க அம்மாவும் அந்த ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு ஷர்லினை பத்தி சொல்றதுக்கு போனாங்கல்ல? ஆனா என்னாச்சு? ஷர்லினோட வலையில மாட்டிக்கிட்டாங்க. உங்க அம்மாவை அவ கிட்னாப் பண்ணா, கொல்றதுக்கு முயற்சி பண்ணா. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல? உன்னோட வலி, உன்னோட காயம், நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தெரியும். உன்னோட மனசு வலிச்சதுனா எங்க எல்லாருக்குமே மனசு வலிக்கும். இங்க பார் பிரீதா, விதியில என்ன எழுதியிருக்கோ அதை யாராலையும் மாத்த முடியாது. பல வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்கு, இதுதான் நடக்கும். ஒருத்தங்களுக்கு அழிவு வரப்போற நேரத்துல யாராவது ஒருத்தர் வந்து அவங்களை அழிச்சிருவாங்க. அந்த குடும்பத்தோட அழிவுக்கு காரணமா இருக்க போறது அந்த ஷர்லினோ அந்த மகிராவும் தான். எங்களுக்கு இது நல்லா தெரியும், அது உனக்கும் தெரியும். நீ பண்ண போனதெனமோ நல்ல விஷயம்தான், ரொம்ப சரியான விஷயம்தான். உன்னோட எண்ணம் சரியா இருந்துச்சு, உன்னோட முறையும் சரியா தான் இருந்தது. ஆனா என்ன நடந்துச்சு? நீ மாட்டிக்கிட்டல்ல. இங்க பாரு பிரீதா, நம்ம முன்னாடி யாராவது பள்ளத்துல விழ போனாங்கன்னா நம்ம போய் காப்பாத்தலாம். ஆனா விதியோட பள்ளத்துல விழ போனாங்கன்னா யாரால காப்பாத்த முடியும்? இங்க பாருமா,
ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. எப்பெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நல்லது பண்ண போறியோ அப்பெல்லாம் உனக்கு கெட்டது தான் நடக்குது. இல்ல, பிரீதா நல்லது பண்ணிருக்கான்னு அவளை பாராட்டவே கூடாது. ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அவளை அவமானப்படுத்தியிருக்காங்க. அவங்க மேல பாசம் காட்டுற அளவுக்கு அவங்க தகுதியானவங்க இல்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்படிதான் ஆகணும்னு அந்த கடவுள் தலையில எழுதி வச்சிட்டான். மகிதா, எல்லாரும் கீழே தான் இருக்காங்க, நீ இங்க நடந்தது நினைக்கும் போது ஹாப்பியா இருக்க. நம்ம பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. மொத்த பழியும் அந்த பிரீதா மேல விழுந்துருச்சு. நீ பாத்தியா, கரண் அவ கூட கொஞ்சம் கூட பேசல. கரணோட கண்ண அவ மேல பயங்கரமான வெறுப்பு இருந்துச்சு. அதை பார்த்த பொறுமையா பேசி யாராவது கேட்டு போறாங்க. கரெக்டு தான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன வேணாலும் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். எப்படி உன்னால பேச முடியுது மாரா? இவ்வளவு ஓவர் கான்ஃபிடண்டா இருக்கிறது எப்பவுமே நல்லது இல்ல. ஹே, ஐ அம் சாரி. நான் இன்னைக்கு ரொம்ப அதிகமா சந்தோஷமா இருக்கேன். அது என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதானே என்னோட ஆசை. ஆனா என் கண்ணு முன்னாடியே அந்த சீன் போக மாட்டேங்குது. நான் ஹாலுக்கு வரும்போது மகேஷ் அங்கிள் படியில மாட்டிட்டு இருந்தாருல்ல. அவர் என்னை பத்தி என்ன யோசிச்சிருந்திருப்பாரு? அவர் மனசுல என்ன இருந்திருக்கும்? அவர் உன்னதானே தப்பா நினைச்சிருப்பாரு. எனிவேஸ், நான் இதை பத்தி எப்போதுமே யோசிக்க போறதில்ல. என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. கரண் பிரீதாவை வெறுக்கிறாரு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிரீதாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துடுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பிரீதாவுக்காக இந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனசுல நாம ஒரு பெரிய நெருப்பை உண்டாக்கணும்ல. அந்த நெருப்புல இன்னும் எவ்வளவு நெய்யை ஊத்தணும்னு பாக்கலாம். கரீனா சொல்றதுல தப்பே கிடையாது. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? கரீனா அக்கா சொல்ற விஷயங்கள் எல்லாமே சரிதான்னு எனக்கும் தெரியும். ஆனா திடீர்னு எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? ராக்கி, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? இந்த குடும்பத்துல இருக்கவங்க நல்லவங்களா இருக்காங்க, உன் மேல பாசமா இருக்காங்க. மாமியார், நாத்தனார் எல்லாரும் நல்லவங்க. எல்லாரும் உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. ரொம்ப கேர் பண்றாங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டாலும் மொத்த குடும்பமும் வருத்தப்படுறாங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலி எங்க இருக்கு? எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா அது சரியா தானே இருக்கும்? அப்புறம் கரீனா இந்த வீட்டோட மக இல்லையா? அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா அது கண்டிப்பா நல்லதா தானே இருக்கும்? சமீர், கிருத்திகா, பாட்டி, கரண் ரிஷப கூட்டிட்டு வாங்க. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். சரி பாட்டி. இப்ப என்ன பேச போறாங்க? யாருக்கு தெரியும்? இவங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதான் எல்லாம் முடிஞ்சு போடுச்சுல. நீங்க எங்களை கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒன்னு சொல்லணும். என்கிட்டயா? ஆமா, உன்கிட்டதான். சொல்லுங்க. கரண், எல்லா தடவையும் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலியில இருக்கிற யாரும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரண், லைஃப்ல ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை நம்ம தேடக்கூடாது. அந்த ப்ராப்ளம வேரோட நம்ம அழிச்சிடணும். மறுபடியும் அந்த ப்ராப்ளம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. கரீனா ஆண்டி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆண்டி கரீனாவை ரொம்ப யோசிக்கிறான்னு நினைக்கலாம், டென்ஷன் ஆகுறான்னு கூட நினைக்கலாம்.
ஆனா அவ என்ன சொல்றான்னு எனக்கு நல்லா புரியுது. அதே மாதிரி உங்களுக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். சரி நீங்க சொல்லுங்க. இங்க பாரு. உனக்கே தெரியும்ல. பிரீதா எதுக்காக அண்ணாவ படியில இருந்து தள்ளி விட்டா? ஏன்? ஏனா பிரீதா மாயராக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆக கூடாதுன்னு உங்க கிட்ட கேட்டங்களா? குறுக்குல பேசாத. ரிஷப், உனக்கு என்னதான் ஆச்சு? எல்லா தடவையும் எதுக்காக ஷர்லின் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? நீ எப்பவும் பிரீதாக்கு சாதகமா பேசுற, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ரிஷப், உனக்கு என்ன ஆச்சு? உன் டாட் மேல உனக்கு பாசமே இல்லையா? அந்த பொண்ணால அண்ணாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தியா? அவர் குணமாகிட்டு இருந்தாரு, கோமால இருந்து வெளியே வந்துட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அண்ணாவை படியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். கரண் மாஹிராவோட கல்யாணத்தை அவன் நிறுத்தணும்னு நினைக்கிறான். இங்க பாருங்க, பிரீதா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த வீட்டுக்கு பக்கத்துல கூட அவ வரக்கூடாது. என்னால நம்பவே முடியல, அவ இப்படி ஒரு மோசமான காரியத்தை பண்ணுவான்னு என்னால நினைக்க கூட முடியல. அவ கரண் மாஹிராவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இப்படி ஒரு மோசமான காரியத்தை பண்ணுவாளா? நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கா, நாமளும் அது கண்டுக்காமலே இருந்திருக்கோம். ஆனா இது உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னோட என்கேஜ்மெண்ட்ல அவ மாறு வேஷத்துல உள்ள வந்தா. அது மட்டும் இல்லாம என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் அவ திருடினா. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம அவளை வீட்டுக்குள்ள விட்டோம். அவ இந்த விஷயத்த பயன்படுத்திக்கிட்டா, நம்ம நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டா, நம்ம பாசத்தை பயன்படுத்திக்கிட்டா. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண பாத்தீங்களா? நீ மகிரவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக மகேஷ படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுட்டா. நம்ம எல்லாரும் அவளை படிப்பக்கத்துல பார்த்தோம்ல. இருந்தாலும் அவளை நிரபராதின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்களா? அவ இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் அந்த பிரீதா நம்ம ஃபேமிலியை எதுக்காகவும் காயப்படுத்தவே கூடாது, யாருக்கும் அவ கஷ்டத்தை கொடுக்கவே கூடாது. பிரீதாவும் அவளோட ஃபேமிலியும் நம்ம வீட்டு பக்கம் எப்பவுமே வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். பிரீதாவையும் அவளோட ஃபேமிலியையும் இந்த வீட்டுக்குள்ள வர விடாம தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம நாளைக்கே கரண்க்கும் மாஹிராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் பிரீதா இந்த வீட்டுல அவளுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல மாட்டா. நான் முடிவெடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். எனக்கான பாசத்தை நான் கேட்க மாட்டேன். அந்த குடும்பத்துக்காக என் மனசுக்குள்ள ரொம்ப அதிகமான பாசம் இருந்துச்சு, ஆனா இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்ட மாட்டேன். அக்கா, நீங்க இதுக்காக அழணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தகுதியே கிடையாது. உங்களை நீங்க தயவு செஞ்சு கஷ்டப்படுத்திக்காதீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஸ்ருதி, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நாம எப்பவும் நல்லது பண்றதுக்காக தானே போறோம், ஆனா ஏன் நமக்கு இவ்வளவு கெட்டது நடக்குது? எனக்கு இது புரியவே இல்லை. கடவுள் எதுக்காக நம்ம விஷயத்துல மட்டும் இப்படி பண்றாருன்னு புரியல. எங்க பாருங்கக்கா, நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் சரி, சில பேர் நல்லதுல இருந்து கெட்டத மட்டும் தாங்க கண்டுபிடிப்பாங்க. இதுல நம்ம மேல தப்பு இல்லக்கா, அவங்க மேலதான் தப்பு இருக்கு. நீங்க ப்ளீஸ் அழாதீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கா, உங்களோட வலி உங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. அக்கா, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சீங்களா? அந்த ஷர்லினும் மஹிராவும் கரண் சாரோட ஃபேமிலியில இல்லாதப்போ அந்த ஃபேமிலியோட நமக்கு எவ்வளவு நல்ல உறவு இருந்துச்சு இல்ல? அந்த ரெண்டும் அந்த ஃபேமிலிக்குள்ள வந்ததும் எல்லாமே மாறிடுச்சு. மொத்த குடும்பமும் மாறிடுச்சு. எல்லாரும் நமக்கு எதிராக ஆயிட்டாங்க.
Actually, you know what? இப்படி தான் நடக்கும். கெட்டவங்க ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இப்படி தான் நடக்கும். இங்க தான் டபுள் டோஸ்ல இருக்காளுங்களே. ஒண்ணு இந்த ஷெர்லின், இன்னொன்னு அந்த மஹிரா. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்கக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களே இந்த குடும்பத்தை அப்படியே செல் அரிக்கிற மாதிரி அரிக்க போறாங்க பாருங்க. அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க எந்த பிரமையில வாழறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது.